சிற்றம்பலம் பாடும்பரிவேலி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூல நருள் மெவுனாள் என்னாலோ திருச்சிற்றம்பலம் திருச்சிட்டம் தென் நாடுடைய சிவனையே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறையந்தாய் போற்றி பாகம் எண்ணுறு ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரணையே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி அண்ணாமலையம் போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய் கனக திரளையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி வெற்றி வேல் முருகனுக்கரோஹரா திருச்சிற்றம்பலம் அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமல விநாயகர் மிகச் மிக சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர ஞான வேள்வியிலே காரண பஞ்சாட்சரம் என்று ஒன்பதாம் தந்திரத்திலே திருமூல தேவநாயனார் சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய செய்திகளை நாம் சிந்தித்த வண்ணம் இருக்கிறோம் மேலும் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது இந்த அவர்களில் எவ்வாறு அப்படி அருளி செய்திருக்கிறார்கள் அதனுடைய அடிப்படையின் நோக்கம் என்ன என்றெல்லாம் நாம் தொடர்ந்து அதனை சிந்திப்பதற்குரிய முறையில் இந்த பஞ்சாட்சரம் நமக்கு திருமூலரால் விளக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஐந்தெழுத்து என்று சொல்லக்கூடிய ஐந்தெழுத்து அஞ்சு எழுத்து அப்படின்னு நாம் அதை சொல்லுகிறோம் அந்த அஞ்சு எழுத்துன்னு இந்த அஞ்செழுத்து என்று சொல்லக்கூடிய ஒரு தனி நிறைய அல்லது ஒரு தனி முறை அஞ்செழுத்துன்னு சொல்லக்கூடிய முறை அது ஒரு உயர்வு குறித்து சொல்லப்படுது எப்பொழுதுமே உயர்வு குறித்து சொல்லப்படுவதை வந்து அதனை நேராக சொல்லாமல் அதனுடைய குறியீடாக அதனை சொல்லுவது எப்பொழுதுமே இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன் உதாரணமாக சொல்லுகிறேன் ஒரு பெரிய ஒருவரை பதவியில் இருக்கிற ஒருவரை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் அந்த பதவியை சொல்லித்தான் நம்ம அவரை சொல்லுவோமே தவிர இல்லையா இந்த பதவியில் கமிஷனர் வந்திருக்கார் கவர்னர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவது ஒரு வழக்கம் பதவியை சொல்லி அதை சொல்லுவோம் அதை விட பேர் சொல்கிறது கொஞ்சம் யோசிப்போம் எம்டி வந்திருக்கிறார் சேர்மன் வந்திருக்கிறார் அவங்க பேரெல்லாம் அது அப்படி சொல்லுவதற்கு யோசிப்பார்கள் அந்த பதவியை சொல்லுவார்களே தவிர பெயரிச்சு அது போல ஒரு மறைவாக ஒரு ஒரு மரியாதை நிமித்தம் அது போலத்தான் அஞ்சு எழுத்துன்னு தான் அதை சொல்லணுமே தவிர வாய்க்கு வந்த மாதிரி அதை இப்போ நம்மளாம் யூஸ் பண்ணுறோம் நம்ம சிவாய சிவாய நம்ம சிவ சிவ சிவாய அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம் அதாவது அது என்ன ஒரு அதாவது ஒரு பெரிய மரியாதை ஒரு பெரிய அவன் மரியாதைக்குரிய ஒரு மந்திரம் அது அப்போ அந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு நம்ம அருளாளர்கள் பல இடங்களில் அஞ்சு எழுத்து ஐந்து எழுத்து அப்படின்னு உபயோகப்படுத்துகிறாங்க எதற்காக அப்படி என்று சொன்னால் அதை சொல்லுவதற்கு கூட அதை படிப்பவர்கள் அதை படிக்கின்ற அதனால தான் இப்போ அந்த அஞ்செழுத்தை சொல்லுகிற அல்லது அதனுடைய விரிவை சொல்லுகிற இடத்த ரொம்ப கவனமாக அதனை கையாளுவார்கள் இப்ப துஞ்சலும் துஞ்சலாத போதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாழுதரும் வஞ்சகமற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துவேன் இது அவங்களுக்கு உபதேசிச்சார் வேதத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடிய இதை இத வந்து அவங்க விட்டுட்டாங்க வேதம் ஓதுறவங்க இப்போ தான் அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே நான் அதில் இருக்கிறது தான் சொல்றேன் நானா ஒன்றும் சொல்லலை வேதத்தினுடைய சாரமே அஞ்செழுத்து தான் ஆனால் அதை மித்த எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதை வந்து ஏன் அப்படி ஆச்சு வேதம் படித்தவர்கள் வேதத்தையே முதலாக கொண்டு இருக்கிறவர்கள் அஞ்செழுத்து அதை நான்மறை கற்ற ஞானசம்பந்தன் கடைசியில் அவர் சொல்லிட்டு போகும்போது சொன்னார் வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆகுது அப்படின்னார் இப்படிலாம் அவர் சொன்னார் வேதம் படிக்கிற அந்த திருக்கூட்டம் உயர்ந்த அந்த பரம்பரையில் வந்தவர் தான் அவர் சொன்னார் அதை செய்தியை மறைப்பொருளாக சொல்ல வேண்டிய இந்த மந்திரம் அது அஞ்சு இதை வந்து அப்பர் சுவாமிகள் சொல்லுகிற பொழுது சொற்றுணை வேதியன் சோதிவானவன் ஒற்றுணை திருந்தடி பொருந்த கைதோட கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம்ம சிவாயவே என்று அந்த இடத்துல அதுக்கு அவ்வளோ முன்னு கொடுத்து அந்த மந்திரத்தை சொல்லுகிறார் அப்படி புரியுது உங்களுக்கு ஆகையினால் இந்த அஞ்சு எழுத்துங்கிறது மரியாதை அந்த மந்திரத்திற்கு உரிய மரியாதை அஞ்சு எழுத்து அப்படிங்கிற அதை விட்டுட்டு நாம் வந்து நமசிவாய ஒன்று தான் உங்களுக்கு லைசன்ஸு அதாவது ஏன்னா பேராக வச்சாங்க கூப்பிட்றது கொள்றதுக்கு தெரியும் நாலு மந்திரமும் நினச்ச இடத்துல நினச்ச மாதிரிலாம் எடுத்துரிஞ்ச மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்க கூடாது ரொம்ப கவனமாக அதை சொல்லணும் அதை மந்திரமாக சொல்லுகிற பொழுது இன்னும் சொல்லப்போனால் அதனால தான் இதை சொல்லுகிற பொழுதெல்லாம் குருசிட அந்த நிலையில் நின்று கேட்டு அதை சொல்லப்படும் மந்திரமாக சொல்லுகிற பொழுது அதற்குரிய நிலையை பயிலணும் இல்லை மந்திரம் சொல்கிறோன்னா அதுக்குரிய ஒரு சூழ்நிலை அதுக்குரிய ஒரு நமக்கு பயில வேண்டிய அந்த முறைகள் எல்லாமே இருக்குல்ல அப்படி தானே மந்திரம் சொல்கிறது அப்படின்னு சொன்னாங்க இப்ப ஆசிரியர் எழுப்பி மாணவனை பதில் சொல்கிற ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்கிறார் மாணவன்கிட்ட பதில் சொல்லுங்கிறார் மாணவன் எப்படி சொல்லணும் எழுந்திரிச்சு நிற்கணும் முன்னையெல்லாம் ஸ்கூலில் கை கட்டிகிட்டே சொல்லுவாங்க அப்படி கை கட்டிட்டு மாணவன் என்ன ரொம்ப அப்படி நீங்கள் எப்படி உண்மைதான் இப்படிதான் நாலாம் ஸ்கூலில் போது எழுந்துச்சு வாத்தியார் கேள்வி கேட்டேன் விவாத்தியார் எழுந்திரிச்சு கேட்டார்னா உடனே பையன் உடனே எழுந்திரிக்கணும் முதல்ல எழுந்திரிக்கணும் அது மாட்டான் இப்போ என்ன ரெண்டாவது எழுந்திரிச்சு கையை கட்டணும் எழுந்திரிக்கவே மாட்டான்னா அவன் எங்கேருந்து கையை கட்டப்போகிறான் என்ன உங்களுக்கு புரியுதா ஆகையினால மாணவர்கள் வந்து ஆசிரியரின் முன்பாக நின்று பாடமே இப்படி சொன்னால் மந்திரம் இப்படி சொல்லணும் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இதை பற்றி நமக்கு தெரியணும்னா என்ன பண்ணணும் நமக்கு தெரியணும்னா மடங்கள் போகணும் மடங்கள் அந்த மடங்கள் எல்லாம் வாய்ப்பு இருந்தால் அந்த மாதிரி எப்படி அந்த குரு அந்த நிலை எவ்வாறு பயிலப்படுகிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறது இங்கே நம்ம தெரிந்து கொள்ளலாம் உண்மையிலேயே மந்திரத்தை சொல்ற ஒரு குரு கேட்குறவங்க சீடு அவ்வளோதான் சிவபெருமானே எப்படி அந்த மந்திரங்கிறதுனால அது அப்படி கேட்டார் பிரணவ மந்திரம் அப்படி பிரணவ மந்திரத்தினுடைய விரிவு தானே அஞ்சு அஞ்சு எழுத்து அதுதானே நாதமாக ஒலிக்கிறது ஆகையினாலே அந்த மந்திரம் அதை நாம் அஞ்சு எழுத்துன்னு பொதுவாக சொல்கிறது எங்கே வேணால் அதை சொல்லலாமேங்கிறதுனால தான் அஞ்சு எழுத்து அப்படின்னு சொல்லிக்கலான்ட்டு சிறுபோதலுங்க அதாவது இந்த குழந்தை கை குழந்தைக்கு தூக்கம் இல்லைன்னா ராத்திரி ஒன்று இழைச்சி ஊற்றுவாங்க அதுக்கு அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பேர் சொல்லாது எங்கள் 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 அம்மா கூட எங்கள் தாயார் மாதிரி அது என்ன இதுன்னு கேட்டால் பேர் சொல்லாது என்ன அப்படி ஒரு பேரா அப்படின்னு கேட்பேன் அதுக்கு பேர் உண்டு உண்டு ஆனால் பேர் சொல்ல மாட்டாங்க சொல்லாமல் பேர் சொல்லாதுமா சில பேர் சொல்கிறோம் நீண்ட நாட்கள் என்னுடைய பெரிய தாயார் அவங்க வீட்டில் இருந்தேன் கொஞ்ச நாள் எங்களுடைய தாயார் வெளியூரில் இருந்ததுனால பெரிய இருந்தேன் அவங்க சாப்பாடு போட்டுக்கிற பொழுது மோருக்கு உப்புன்னு கேட்கக்கூடாது சக்கரன்னு தான் கேட்கணும் அப்படி தான் சொல்லி தந்துருக்காங்க ஏன்னா உப்புக்கு ரொம்ப மரியாதை ஜாஸ்தி மரியாதையே இல்லாது சக்கரை தான் உண்மை உணவுப் பொருளில் மிகுந்த மரியாதை உடையது உப்பு அதனால் அதை பேர் சொல்லக்கூடாது அதனால் சக்கரை கொஞ்சம் கொடுங்கன்னு தான் கேட்கணும் அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு இப்போ ஞாபகம் வருது என்ன சரி நான் அப்படியே சின்ன போது சின்ன பையனாக போது சக்கரைன்னு தான் கேட்கணும் அதை உப்புன்னு கேட்கக்கூடாது அது பேர் சொல்லக்கூடாது அப்படி அந்த உப்புக்கு அப்படி ஒரு மரியாதை இப்போ உப்புக்கு பெரிய மரியாதை இல்லையா உப்புக்கு மரியாதை ஈக்குவலாக சர்க்கரைக்கும் மரியாதை இல்லையா ரெண்டு ரெண்டுக்கும் கிடைச்சிருக்கிற மரியாதை மருத்துவங்கள வேற எந்த பொருளுக்கும் கிடைக்கல மிளகா புளிக்கெல்லாம் கூட கிடைக்கல இது ரெண்டுக்கும் அவ்வளோ கிடைச்சிருக்கு ரைட் ஓகே சரி நான் என்ன சொல்ல வருகிறேன்னு புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு அஞ்செழுத்துங்கிறத வந்து ஒரு நோஷன் ஒரு நொட்டேஷன் ஒரு குறியீடாக இந்த மந்திரங்களுக்கெல்லாம் சொல்றதுக்கு காரணம் அந்தந்த மந்திரங்களை சொல்லுகிற பொழுது இப்ப நான் உங்களுக்கு சொல்கிற அதை சொல்லுகிற பொழுது உங்களுக்கு விளங்கணுமே நான் எதை சொல்றேங்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் இதனால தான் என்ன உபதேசம் பெற்றார் சீடர் என்பதை குருவிடமிருந்து பெற்றதை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்பதும் நடைமுறையில் இருக்கிற செய்தி தானே அது இதெல்லாம் எதுக்கு யோதனமணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மந்திரத்திற்கு தருகின்ற உயர்வு இதில் இப்போ நம்ம பார்த்தோம் நீ நாலு அஞ்சு மந்திரத்தையும் பார்த்தோம் இப்போ அஞ்சாவது மந்திரத்தை பார்க்குறோம் இந்த நாலு மந்திரத்தை பற்றி இப்போ அடுத்த பாடலில் சொல்லுவார் அதுக்கு முன்னால் ஒரு பாட்டு இந்த சிகாரத்தை பற்றி ஒரு பாட்டு சொல்கிற என்ன சொல்கிறாருன்னா பாடல் இரண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தாறு இதுக்கு இந்த பேர் என்ன பேர் வச்சார்னா நாயோட்டு மந்திரம் அப்படின்னு பேர் வச்சிருக்கார் நாயோட்டு மந்திரம் நாயோட்டு மந்திரம் அப்படிங்கிறது பொதுவாகவே சித்தர்கள்லாம் வந்து கொஞ்சம் பேர் வைக்கிற பொழுது கொஞ்சம் ஒரு 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 நகைப்பாக அப்படி பேர் வைப்பாங்க இந்த சி அப்படிங்கிறது வந்து சி அப்படிங்கிறதோடைய ஒரு மருவு மாதிரி தெரிகிறதுனால அது சி அப்படின்னு நாயோட்டு மந்திரம் அப்படின்னு பேர் வைத்தார்கள் என்று சொல்லுகிறார்கள் உண்மையிலேயே அது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சி வந்து நாயை ஓட்டம் நாயை ஓட்டம்னு சொன்னா நாய் தன்மையை ஓட்டோம் ஆன்மாவிடம் இருந்து அதனால நாய் தன்மையாக ஏன் நாய் தன்மை மீண்டும் மீண்டும் பிறந்து வருகிறது தான் நாய் தன்மை நாய்க்கு இருக்கக்கூடிய இழிவு வேற எந்த பிராணிக்கும் கிடையாது அதனால தான் நாயை ஏன் வந்து அருளாளர்கள் வந்து தம்மை நாயாக நம்ம திருவாசகத்தில் கூட நாயேன் நாயேன்னு பலமுறை மணிவாசகர் சொல்லிக்கொள்வதற்கு காரணம் என்னென்னா அவர் தனியாக சொல்லுகிறார் என்னோ அவர் சொல்லிக்கிறார் மாதிரி தெரியுது உண்மையிலேயே என்னென்னு கேட்டால் நாய்க்கு ஒரு இழிவுத்தன்மை இந்த நாய்க்கு இருப்பது போல் மற்ற எந்த பிராணிக்கும் இல்லை இன்னும் சொல்ல போனா புழு கூட ஒரு விதத்தில் சேர்த்துக்கலாங்க நாயை சேர்த்துக்க முடியும் எப்படி ஒரு கீழ்பிறவி பிறவி அப்படிங்கிறது அதுக்கு ஏதோ சில குணங்கள்லாம் நல்ல குணங்கள் வச்சிருக்கனால ஊரில் விட்டுருக்காங்க இல்லை அதுக்காக அது வச்சுருக்கார் சாமி ஏதோ ஒன்றாவது இருந்தால் தான் அது எங்கேயாவது பொழச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய நீங்கள் எவ்வளவு சிறப்பாக அதை குளிப்பாட்டி அதுக்கு என்னென்னவெல்லாம் பண்ணி வாசனை பவுடர்லாம் அடித்து பத்திரமாக வச்சு என்ன வச்சுருந்தாலும் தப்பி தவறி கதவை திறந்துருந்ததுன்னு வச்சுருங்க அது நேராக குப்பைத்தோட்டி தான் போ அங்கே தான் போ என்னடா யஜமா நம்மளை இவ்வளோ பெரிய வீட்டில் இவ்வளோ சௌரியமாக நமக்குன்னு தட்டு வச்சு நமக்குன்னு தட்டு நமக்குன்னு படுக்க நமக்குன்னு எல்லா இடமும் கொடுத்து நம்மளை அழிச்சிட்டு போறதுக்கு கூட காரு இப்படிலாம் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு அது நினைக்கும் அது தப்பி தவறி வாசலுக்கு வந்ததுன்னா போதும் அவ்வளவுதான் அந்த குப்பைத்தொடில ஏறி ஒரே ஜம்ப்பு உள்ள இறங்கிடும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இது நாயோட இந்த இழி குணத்துல ரொம்ப இழி குணம் எதுன்னு கேட்டிங்கன்னா தான் உமிழ்ந்தத வாந்தி எடுத்தத தானே தின்னும் வேற எந்த சந்து எந்த மிருகமும் அப்படி செய்யவே செய்யாது எந்த மிருகம் எந்த பறவை எந்த உயிரின எதை வேணா எடுங்க அது செய்யாது ஆனா செய்கிறது நாய் மட்டும்தான் அப்படி செய்து செய்து பிறப்பு எடுக்கிற இந்த மனுஷனை இந்த நாய் தன்மை இந்த நாய் தன்மையை ஓட்டுகிற ஒரே மந்திரம் சிகாரம் தான் ஆன்ம இருக்கிற எவ்வளவு இழிவு தெரியுங்களா அந்த இழிவன் நீக்கிறான் சிவபெருமான் ஆன்மா எனவும் தட ஒசத்தையான் நினச்சிக்கிது இல்லை ஆன்மா வந்து அறிவுள்ள பொருளை தவிர அதனுடைய இழிவு அளத்திற்கு அறியது அதனுடைய இழிவு அது வந்து அதை போல ஒரு நன்றி கட்ட ஒரு பிறப்பு கிடையவே கிடையாது அந்த ஒரு ஆன்மாவுக்கு இருக்கிற நன்றி கட்டத்தனம் இல்லைவே இல்லாது ஆனால் பெருமான் பாருங்கள் அதை பற்றி கொஞ்சம் கூட அதை யோசிக்காம அதனுடைய அந்த மிக பெ அதனால தான் பெரியவங்க வந்து இறைவனுடைய அந்த கருணையை சொல்லுகிற பொழுது எப்படி சொல்கிறது அந்த கருணையை எப்படி என்ன மாதிரி சொல்ல முடியும் எந்த மாதிரி சொல்ல முடியும் அப்படிப்பட்ட கருணை இல்லையா கருணைன்னா பெருங்கருணை வெறும் பெருங்கருணி சொல்லாமல் பெருங்கருணின்னு சொன்னார் வள்ளர் பெருமான் கூட தனி பெருங்கருணையினாரு இந்த பெருங்கருணையை அவரை தவிர்த்து வேற யார்ட்டையும் பார்க்கவும் முடியாது அது கருணை மட்டுமல்ல பெருங்கருணை மட்டுமல்ல தனி பெருங்கருணை தனிப்பெருங்கருணை என்பது ஈசனை தவிர வேறு யாருக்கும் அது இல்லாத ஒன்று மற்றவர்கள் இருக்கும் பெருங்கருணை இருக்கும் சாதாரண கூட கொஞ்சம் கருணை இருக்கும் அருளாளர்கள்ட்ட பெருங்கருணை இருக்கும் சிவத்திட்ட மட்டுந்தான் தனி பெருங்கருணை இருக்கும் வாய்ந்த பெருங்கருணை அதனால தான் அதனுடைய குணம் தெரிஞ்சும் கூட அந்த ஆன்மாவினுடைய கீழ்மையான தன்மை ஆன்மாவிற்கு மிக மிக கீழ்மையான தன்மை உண்டு அது அந்த ஆணவ சகவாசத்தினால ஆணவ சகவாசத்தினால உடம்பை பெற்று உடம்பு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன் இப்போ உதாரணமாக தாய் தந்தையின்னு ஒரு ரெண்டு பேர் இருந்து அந்த குழந்தையை இந்த உலகுக்கு கொண்டு வந்து அந்த குழந்தையை வளர்த்து அதை ஒரு அளவுக்கு கொண்டு வருகிறார்களே அந்த அந்த வளர்ந்த அந்த நிலையில் அந்த குழந்தையினுடைய தாய் தந்தையினுடைய நினைப்பு என்ன நீங்கள் சொல்லுங்கள் எல்லா குழந்தைங்களுமா தாய் தந்தை இல்லை இல்லை சொல்லவே முடியாது மறந்துடும் ம நன்றி மறந்துடும் தாய் இப்படி இருக்கு நீ கடவுளை விடுங்க ஏன் அப்படி இருக்கு அது யோசனை பண்ணி பார்க்குதா அது இப்போ தன்னை வந்து ஒரு அறிவில் தனக்கு கொஞ்சம் வளர்ச்சி வந்துருச்சுன்னு நினச்ச உடனே தன்னுடைய அறிவு வளர்ச்சியை அது வந்து அளவுகோலாக கொண்டு அந்த தன்னுடைய அறிவு வளர்ச்சியினுடைய அளவுகோலில் தன்னுடைய தாயும் தந்தையும் அதில் மேட்ச் ஆக மாட்டேங்கிறாங்களே அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த அறிவு இல்லையே எனக்கு இருக்கிற அளவுக்கு அந்த அறிவு அவங்களுக்கு இல்லையே அப்படிங்கிற அந்த தான் அந்த அவனுக்கோ அவளுக்கோ உண்டாகுதே தவிர இது எங்கிருந்து வந்தது இந்த அறிவு தன்மை எங்கிருந்து வந்தது இந்த உடம்பை பற்றி வந்தது தான் இந்த உடம்பு எங்கிருந்து வந்தது அப்படின்னு யோசிக்க முடியுதா முடியல காரணம் என்னென்னா இயல்பாகவே இயல்பாகவே உயிர்கள் நன்றி கட்டவை இயல்பா அதனுடைய இயல்பு அதுதான் அதுக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும் தெரியுமா உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் உயிர்கள்னு பொதுவாக சொன்னால் அதில் ரொம்ப நன்றி கட்டவர்கள் மன்னிதர்கள் அவங்களுக்கு தெரியும் மற்ற மிருகங்களை விட மானுடர்களுக்கு நன்றிங்கிறதே கிடையாது அப்படி நன்றி இருந்தால் அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி கடவுளை நினைக்காமல் சாப்பிடுவானா நீங்கள் சொல்லுங்கள் சாப்பாடுங்கிற ஒரு சமாச்சாரத்தை நினைத்து அந்த உடம்புக்கு அது எப்படி பயன்படுகிறது என்று நினைத்து பார்க்கிற பொழுது இந்த உணவு ஒரு விஷயம் போகும் உள்ளே போய் எப்படி என்னென்ன வேலை செய்கிறது அப்படிங்கிறத யோசிக்கிற பொழுது அதை தான் இன்றைக்கி கூட ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் பாடல்களை பார்க்கிற பொழுது அதில் அதைத்தான் சொல்கிறாங்க சாமியும் கூட எப்படி வந்து அந்த ஒரு இறைவனை வணங்குவதற்கு இப்படி வந்து ஒரு நன்றி மறந்த தன்மை இருக்கிறது அதனால ஏன் இவ்வளவுன்னு சொல்கிறேன்னா இதை வந்து நாய் ஓட்டு மந்திரம்னா எதையோ நாய் ஓட்டுறதுன்னு நினச்சிருக்கோம் நம்மளை ஓட்டுற மந்திரம்னு அர்த்தம் அது நம்ம நாய் தன்மையோ ஓட்டுற மந்திரம் அது அது நாய் ஓட்டுறதுன்னு தான் சொன்னார் குறியீடெல்லாம் கிடையாது இது வந்து குறியீடு நாய்ச்சின்னு சொல்லுவாங்க அது போல இது சி இல்ல 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 அந்த சி அந்த சி நாயை ஓட்டுதோ இல்லையோ இந்த சி நாயை ஓட்டும் இந்த நாய இந்த நாய் தன்மையை ஓட்டும் நாய் தன்மை என்பது உயர்ந்த அந்த சிந்தனை அதனால ஏன் சிவமாகிறது அப்படின்னு சொன்னால் சிவம் போலவே கருணை உடையதாக அந்த தன்மை வரும் அதுக்கு அந்த எண்ணம் எப்போ வந்து சிவத்தோடு ஒன்றி நிற்கும் அப்படின்னு கேட்டால் தன்னால எதுவுமே இல்லை எல்லாம் சிவத்தாலதான் அப்படின்னு உணர்ந்த நன்றி பெருக்கில் தன்னை மறந்து சிவமாகும் நன்றி பெருக்கில் தான் அது சிவமாகும் நன்றி இல்லைன்னு வச்சுக்கோங்க அது என்றைக்குமே சிவமாகாது நன்றி பெருக பெருக சிவத்தின் மேல் செய்ததுக்கு இதுவரைக்கும் செய்ததுக்கு நன்றி இனிமேல் செய்ய போறதெல்லாம் விட்டுருங்க இது வரைக்கும் செய்ததுக்கு நன்றி 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 அப்படின்னு நன்றி பெருகுது பாருங்க அந்த நன்றி பெருக்கில தான் அது ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாள் சிவமாகும் அந்த எண்ணி பார்த்து எண்ணி பார்த்து அதைத்தான் சொல்றாரு குற்றால தமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுமனே உற்றாரை ஆண் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை ஆண் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றாலத்தமர்ந்துரையும் என்ன படிச்சு என்ன பண்றதுன்னாரு எதப்படி உயர்ந்த விஷயங்களை படிச்சு கூட என்னங்க அதனால தானே வேதம் ஓதினன்னு இல்லையா இதுலயும் கூட சொன்னார் அங்கமும் ஆகம வேதமும் ஓதினும் அது இயல்பாகவே இந்த உயர்ந்த நூல்களை கற்கிற பொழுது நம்ம அறியாமலே அகம்பாவமும் பெருகி விடுகிறது நூலுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஆபத்தே அதுதான் ஒரு நூலை படிக்கிற பொழுது அந்த நூலிலே பொருள் தெரிந்து கொண்டு விட்டோம்ன உடனேயே பொருளை பற்றாமல் திரும்பவும் ஆன்மா தண்ணியே பற்றி நிற்கும் இந்த பாடலுக்கு என்ன பொருள் என்று உடனே அந்த பொருளை எல்லவா பற்றணும் பற்றாதே திரும்ப தண்ணி பற்றிக்கணும் அடாடா நமக்கு தெரிஞ்ச மாதிரி யாருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு திரும்பவும் பாருங்க அது சுத்தி அடிச்சு நாய் மாதிரி தண்ணி தான் பற்றிக்கும் இதுதான் ஆபத்து இதுதான் பசுஞானம் இந்த ஆபத்தை விரட்டுறதுதான் சிகாரம் அதனால நாய் தன்மைங்கிறது நாய் வால் தான் அது திரும்பவும் தன்னுடைய அந்த எந்த நிலையிலும் பாசஞானம் போனாலும் கூட பசுஞானம் போறது கஷ்டம் அதை விரட்டுவதற்கு உரிய மந்திரம் அந்த சிகாரம் அப்படின்னு சொல்லுகிறார் தான் இந்த நாயோட்டு மந்திரம் என்பதை பற்றி ஒரு பாடல்ல சொல்லுகிறார் நாய் ஓட்டு மந்திரம் வேதம் நாயோட்டு மந்திரம் நாதன் இருப்பிடம் நாயோட்டு மந்திரம் மந்திரம் நாத சோதி நாயோட்டு மந்திரம் நாம நாலு பாட்டு சொல்லியிருக்காருங்க இந்த மகா காரண பஞ்சாச்சரத்தில் நாலு பாட்டு சொல்லியிருக்காரு இது அஞ்சாவது நிலை முதல் நிலைய தெரியும் ரெண்டாவது நிலை தெரியும் மூணாவது நிலை தெரியும் நாலாவது நிலை தெரியும் முதல் நிலை ரெண்டாவது நிலை மூணாவது நிலை நாலாவது நிலை அது அந்த மந்திரங்களை சொல்கிறார் இந்த நாலு மகா காரண பஞ்சாட்சரம் என்னன்னு சொல்லவே இல்லை காரண பஞ்சாட்சரம்ங்கிறத சொல்லவே இல்லை ஏன் சொல்லலை அப்படின்னு சொன்னால் சொல்வதற்கு உரிய மந்திரமாக கூட எனக்கு அது ஓத வேண்டியது அது அவ்வளவும் மறைபொருளாக அதை இங்க நாயோட்டு மந்திர சி அப்படின்னு சொல்றதுக்கு அஞ்சுறார் ஏன்னா அவங்க சீன்னு சொல்லுகிற பொழுது நம்ம சொல்ற மாதிரி சாதாரணமா நான் சாதாரணமாக ஏபிசி மாதிரி சொல்லிவிட்டேன் ஆனா அவங்க அந்த சீனு சொல்லுகிற பொழுது ஏற்படுகிற உணர்வு இருக்க பாருங்க முழு முழு பிழம்பாக ஆகிவிடுவார்கள் அந்த சீனு சொல்லுகிற பொழுது அதை முழுக்க அதை சொல்லுவார் அடுத்தது பாருங்க சோதி அந்த நாலு பாட்லிங்க சீன்னு சொல்லலை அதாவது சிகாரத்தை பத்தி தனியா ஒரு மந்திரமா சொல்ல அந்த சிகாரத்தை தனியா சீன்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு மந்திரம் அப்ப அந்த சீ அப்படின்னு சொல்லுகிற பொழுது அந்த முழு தவமும் முழு வலிமையும் அப்படி நின்னு அந்த சிகாரத்தை சொல்லுவது அத சொல்லுவது என்று சொல்லுகிறதை விட உணர்வது அப்படி அந்த உணர்வாக அந்த எழுத்தை உணர்வாக உணர்வது நாயோட்டு மந்திரம் நாள் மறை நால்வேதம் முதல் வரியிலேயே நமக்கு என்னது நால் மறை வேதம் இல்லையா என்ன நான் நான்மறையும் சொல்றாரு நாள் வேதம்னு சொல்றாரு நாயொட்டு மந்திரம் நான் வரை நாள் வேதம் சரி அது நான் பார்ப்போம் நாயோட்டு மந்திரம் நான் மறை நாள் வேதம் ஓட்டு மந்திரம் நாதன் இருப்பிடம் நாயோட்டு மந்திரம் நாதாந்தமாம் சோதி மந்திரம் நாமட்டு மந்திரம் மறை நாள் வேதம் நாயோட்டு மந்திரம் நாதன் இருப்பிடம் நான் மறை நான்மறை வேதம் நாயோட்டு மந்திரம் நாதன் இருப்பிடம் நாயோட்டு மந்திரம் நாதாந்தமாம் சோதி நாயோட்டு மந்திரம் நாம் அறியோமே அப்படின்னுட்டார் அது அவருடைய பெருந்தன்மை பெருந்தன்மை நாம்னு சொல்லிட்டார் அவருக்கு அது தெரியாது நாயோட்டு மந்திரம் நீர் அறியிறே அப்படின்னு சொல்லணும் உமக்கு தெரியாதேன்னு சொல்லணும் அது ஆனா அப்படி அப்படி சொல்லாம நான் மரியோவு அப்படின்றாரு நான் மறை நாள் வேதம்னு ரெண்டு ஏன் சொல்லணும் இல்லையா நாயொட்டு மந்திரம் நாள் நால்வேதம் என்று சொல்லுகிற பொழுது நான் மறை அப்படின்னு சொல்றது வந்து நான்கு வேதம்னு சொல்லலை அந்த அஞ்சுல நானும் மறைஞ்சிருக்குங்கிற சிவாய நம்மல நான்கும் மறைந்த நாயோட்டு மந்திரம் சீர் சொல்லக்கூடாது அதனால நான்கும் மறைந்த நாயோட்டு மந்திரம் நால் வேதத்திலையும் இருக்கு 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 ஆனால் வேதம் கற்கிறவர்கள் அதை விளங்கி அதனை ஓதுகிறார்களா அப்படின்னு கேட்கிறார் நாம் அறியோமேன்ட்டாரு நாயோட்டு மந்திரம் நாதன்கிருப்பிடம் அப்படின்னா என்ன சொல்றாரு அந்த நாயோட்டு மந்திரங்கிற சிகாரத்தில் சிவம் இருக்கிறது சிகாரத்தில் சிவம் இருக்கிறது என்று சொன்னால் சிகாரத்தை உணர்வர் உணர்கின்றவர்களிடம் சிவம் இருக்கிறது சிகாரத்தை உண நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன் அவர் இப்போ தான் சொல்கிறாரு இப்போ நான் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சிகாரம்னே நான் சொல்கிறேன் இல்லையா எனக்கு அந்த உரிமை இருக்குது ஏன்னா எனக்கு என்ன அந்த மந்திரம் நான் ஓப்பனாக சொல்லணும் இல்லை இந்த மந்திரம் கிடைக்காதனால நான் சொல்லிகிட்டு இருக்கலாம் அந்த மந்திரம் கிடைச்சவங்க அதை சீன்னு சொல்ல முடியுமா அவருக்கு கிடச்சிருச்சு அவரால் அவர் சொல்ல முடியாது அதனால் அவர் என்ன சொல்கிறாரு நான்கு மறைந்த நான்கு மறைந்த அந்த நாயோட்டு மந்திரம் நால்வேதத்தினுடைய பொருளாக இருக்கிறது அந்த நாயோட்டு மந்திரமாக இருக்கக்கூடிய அந்த சிகாரம் இருக்கிறது அதுதான் சிவன் இருக்கிற இடம் அப்படின்னா அர்த்தம் அந்த சிகாரத்திலே சிவனை உணர்ந்து சிவத்திலே எல்லாவற்றையும் இருப்பதை உணர்வார்கள் அவர்கள் இந்த சிகாரங்கிறது அந்த ஓதுகின்றவர்களிடம் சிவமானது முழுமையாக விளங்குவதனாலே சிவம் அங்கே முழுமையாக விளங்குவதனாலே சிவத்திலே எல்லாமே முழுமையாக விளங்கும் நம்ம நேற்று கூட பார்த்தோம் எல்லாம் சென்று ஒடுங்குகிற அல்லது எல்லாவற்றையும் சிகாரத்திலேயே பார்ப்பது அதுதான் அந்த மந்திரம் அந்த மகா காரண பஞ்சிரம் ஏன் அது காரணம்னா அதுதான் காரணம் இதெல்லாம் காரியம் தான் அதுதான் காரணம் அது மகா காரணம் ஏன்னு சொன்னானே எல்லா காரியங்களுக்கும் அதுதான் காரணமா இருக்கு அதனால அது இருப்பிடம் சிவத்துக்கு இருப்பிடம் அப்படி அதை இருப்பிடமாக உணர்கின்றவர்கள் நாதாந்த சோதினாரு நாத வரைக்கும் தத்துவம் தத்துவம் எல்லாம் கடந்த நிலையிலே இருக்கக்கூடிய சோதி என்று சொல்லுகிற பொழுது பறவழி வழக்கம் பறவழி வழக்கம் அப்ப அந்த சிகாரம் என்பது சிவ உணர்வு சிவ உணர்வு எகாரம் நமவ நீங்கின உடனேயே யகாரம் திருவருள் உணர்வையும் சிவ உணர்வையும் படிநிலைகளில் பெறுகிறது அப்படி அந்த திருவருள் நிலையில் திருவருளை உணர்ந்த பிறகு படி நிலையிலே அது சிவத்தை உணர்கிறது சிவத்தை உணர்கிற பொழுது அது எப்படி உணர்கிறது சிவத்தை வேறு பொருளாக உணராமல் தாமாகவே உணர்கிறது ஏன்னா யகாரம் இல்லை அங்கே யகாரம் இல்லாததுனால வகாரமும் இல்லை எனவே முழுமையாக சிவத்தை உணர்கிற நிலை அது அதனால் அப்படிப்பட்ட அந்த மந்திரத்தை நாம் அதனை அடைய வேண்டிய உரிமை நமக்கு இருக்கிறது என்பதை கூட நாம் அறியோமே எனவே நாயோட்டு மந்திரம் என்பதை நாம் அறியோம் நாயோட்டு மந்திரம் என்று சொல்லுவது அது இந்த மந்திரம் நாயை ஓட்டும் என்றால் ஆன்மாவிடம் இருக்கக்கூடிய கீழ்மையை நீக்கும் ஆன்மா இதுவரைக்கும் அதனுடைய கீழ்மை நீங்காது இருந்த அந்த நிலையில் அதனுடைய கீழ்மை என்ன அப்படின்னா சிற்றறிவு என்று சொல்லக்கூடிய கீழ்மை இப்பொழுது சிகாரத்தை உணர்ந்த உடனே அந்த கீழ்மை போயிடுச்சு போயிட்டு அது பேரறிவாயிடுச்சு அது பேரறிவு இப்போ ஏன்னா சேர்ந்தாரோட இப்போ சேர்ந்துருச்சு அதனால் அதுக்கு இப்போ பேரறிவு தான் பேர் சிற்றறிவுன்னு அதை சொல்ல முடியாது ஆகையினாலே அது தன்னுடைய அந்த தன்மையை இழந்தது நல்லா கவனமாக கேட்கணும் தன்னுடைய தன்மையை இழந்ததே தவிர அது இல்லாமல் போகவில்லை அது உண்டு ஆன்மா உண்டு அதனால தான் இந்த அத்துவிதத்தை சைவ சித்தாந்தன் சொல்லுகிற பொழுது ரொம்ப தெளிவாக இரண்டு உண்டு இரண்டாக இல்லை என்பது தான் நம்முடைய தன்மை அதை வந்து ஏகம்னு சொல்லாமல் அது அத்துவிதம் என்று சொன்னதனுடைய நோக்கமே என்ன ஏகம்னு சொல்லியிருக்க வேண்டியது அது ஏகம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கலாம் அத்துவிதம் ஆயிடுச்சு என்று சொல்லுகிற பொழுது இரண்டு பொருள்கள் இரண்டாக இல்லாமல் இருக்கின்ற கலப்பு அப்படின்னு தான் அது அர்த்தம் அந்த நிலையில் அது பேரறிவா இருக்கு சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தனக்கருளியவாறு ஆர் பெறுவார் என்று சொல்லுகிற அந்த நாயோட்டு மந்திரம் நாம் அறியோமே என்று சொன்னால் அதனுடைய உணர்வை அதனுடைய உயர்வை நீங்கள் அதற்கு வருகின்ற வரைக்கும் அந்த மந்திரத்திற்கு வருகின்ற வரைக்கும் அறிவது கடினம் என்று சொல்லுகிறார் எனவே சி என்று சொல்லக்கூடிய அந்த சிகாரம் அந்த சிகார மந்திரத்தினுடைய அந்த உயர்வு அந்த மந்திரத்தை சொல்லுகிற பொழுது அந்த சிகார மந்திரத்தை அவர்கள் உள்ளுக்குள்ளே உணர்கிற பொழுது சிவமயமாக நிற்பார்கள் அவர்கள் சிவமயமாக நிற்கிற பொழுது அவர்களுக்கு எல்லா பொருள்களும் அதிலே தெரியும் அவர்களுக்கு அனைத்தும் அவர்கள் அதிலேயே அறிந்து நிற்பார்கள் அதிலேயே அறிந்து அவர்கள் நிற்பார்கள் ஆகையினாலே அந்த மந்திரத்தை அந்த சிகார மந்திரத்தை நாயோட்டு மந்திரம் என்று குறிப்பிடுகின்றார் இதை வந்து நாய் ஓட்டு மந்திரம் வந்து சி அது வந்து இப்போ வந்து சி ஆகிடுச்சி அப்படிலாம் கஷ்டப்பட்டு இருக்க வேண்டாம் இது நாய் ஓட்டுகிற சிகார மந்திரம் அப்படி தான் எடுத்துக்கணும் நாயை ஓட்டுறதுக்கு சீன்னு சொல்லுவோம் இதை குறிலா சீன்னு சொல்லுவோம் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுட்டியா இருப்பானே நாய் ஓட்டுறதுக்கு சி இந்த நாய்தன்மை ஓட்டுறதுக்கு அந்த நாயை ஓட்டுறது அது திரும்பி கடிக்க வரும் ஓட்டிகிட்டு இருப்பானே நம்ம இந்த ஒரு தன்மையைத்தான் சொல்லுகிறார் எனவே நாய் தன்மையை தன்மையை ஓட்டுகின்ற மந்திரம் நம்ம வந்து அருளாளர்கள்லாம் வந்து ரொம்ப ரேரு அதாவது நம்ம வேறு மிருகங்களோடு ஒப்பிடுவதற்கு ரொம்ப ரேடு ஆனால் எல்லோரும் காமனாக யூஸ் பண்ணுறது நாய் தான் நம்ம பற்றி கம்பேர் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எல்லா அருளாளரும் பாக்கி இல்லாமல் நாயேன் அப்படிங்கிறத தாராளமாக யூஸ் பண்ணுவாங்க அப்போ என்ன தெரியுது எல்லாருக்கும் காமனாக இருக்கிறது இந்த நாய்த்தன்மை அப்படின்னு தெரிகிறது இந்த நாய்த்தன்மை ஆன்மாவை விட்டு நீங்கவே நீங்காது லேசில் நீங்காது அது நீங்குவது கடைசியில் அது சிவமாம் தன்மையை உணர்ந்து பேரானந்தத்தை அனுபவிக்கிற பொழுது தான் அது நீங்கும் அப்படி நாயேன் பலகாலும் எயித்த என்றார் சுந்தரரே சொல்லும் பொழுது சொல்லுகிறார் முதல் பாட்டில் சொல்லுகிற பொழுதே முதல் பதிகத்தில் சொல்லுகிற பொழுதே சொல்லுகிறார் அப்படி இந்த ஒரு தன்மையை ஓட்டுகிற மந்திரமாக அதனை குறிப்பிடுகின்றார் அடுத்த பாட்டிலாக சொல்லுகிறார் சிவாய நமையன சித்தம் ஒருக்கி அவாயம் அறவே அடிமையதாகி சிவாய சிவ சிவ என்று என்றே சிந்தை அவாயம் கெட நிற்க ஆனந்தம் ஆமே சிவாய நமயன சித்தம் ஒரிக்கி அவாயம் அறவே சித்தம் ஒருக்கி அப்படின்னு பொண்ணுதான் ரொம்ப அழகா இதில் வந்து இந்த நாலு மந்திரத்தையுமே குறிப்பிடுகிற இதில் அவர் குறிப்பிடாத ஒரே மந்திரம் நமசிவாய அதை மட்டும் குறிப்பில் அந்த நமச்சி தூலமந்திரம் தூள மந்திரம் அது நாமமாகவும் வைத்து எனவே அது பொது மந்திரமாக அதுதான் ஆதி மந்திரம் அதிலிருந்து தான் மற்றவை எல்லாமே தோன்றுகின்றன எனவே அந்த மந்திரத்தை அடிப்படை மந்திரமாக அதை நாம் கொண்டுவிட்டு இந்த நான்கு மந்திரங்களை இதில் அழகாக விவரிக்கிறார் இந்த பாட்டு ஒரு சுருக்கமாக அதே நேரத்தில் தெளிவாகவும் நமக்கு இந்த நான்கும் என்னென்ன நிலைகளில் ஓதப்பற்று என்னென்ன தருகிறது அப்படின்னு கொடுக்குறார் அது சூக்கம பஞ்சாட்சியிடத்துல ஆரம்பிக்கிறார் சிவாய நமயன சித்தம் ஒரு கி அடிமையது ஆக்கி அப்படின்னு முதல்ல எடுத்துக்கணும் அடுத்தது சிவாய என்று அவாயம் அறநிற்க அப்புறம் அடுத்ததுல சிவ என்று சிந்தை அவாயம் கெட நிற்க ரெண்டு தடவை போட்டுக்கணும் அந்த நிற்க சி என்று ஆனந்தமாமே சி சொல்லலை பாருங்க இந்த தான் சொன்னார் சிவாய நம்ம சொன்னார் சிவாய சொன்னார் சிவசிவ சொன்னார் சிவாய நம்ம மேலே இருக்குது அதுக்கு கீழே மூணாவது வரியில சிவாய இருக்கு சிவ இருக்கு சிவாய சிவசிவ என்று சிந்தை அவாயம் கெட நிற்க ஆனந்தமாமே என்று அதுல குறிப்பிடுகின்றார் சரி இப்ப இதுல முதல்ல என்ன சொல்லுகிறார் சிவாய நமயன அதுதான் முதல்ல சூட்சம பஞ்சாட்சரம் இந்த சூக்கம பஞ்சாட்சரத்தை என்ன சொல்லணும் சிவாய நம என்ன ஆகுமா சி சூக்கும பஞ்சாட்சரம் சிவாய நமன்னு சொன்ன அப்படின்னு கேட்டால் சித்தம் ஒருக்கி அடிமையது ஆகி அப்படின்னா என்ன ஆகும் மனசு உள்ளமானது சித்தங்கிறது அங்கே உள்ளமானது மனசானது சிவாய நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிற பொழுது உலக நிலைகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனமானது கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி கவனம் முழுவதும் சிவ சிவனை நோக்கியே அது போக ஆரம்பிக்கும் இந்த சிவாய நம்ம என்கிற பொழுது சித்தம் ஒருக்கி என்று சொன்னால் மனம் முழுதலான அந்த அந்த அந்தக்கரணங்கள் சிவத்தை நோக்கி செல்ல ஆரம்பிக்கும் இது வரைக்கும் அது பிரபஞ்சத்தை நோக்கியே இருந்தது நமச்சிவாயம் ஓதிகிட்டு இருந்த பொழுது நமச்சிவாயம் ஓதுனதுனால சிவாய நம சொல்றதுக்கான சொல்கிறதுக்கான தன்மை வந்தது இப்போ சிவாய சிவாய நமன்னு சொல்ல 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 சித்தமானது ஒருக்கி சித்தமானது ஒருக்கி என்று சொல்லுகிற பொழுது சித்தம் ஒருக்கி சித்தம் ஒருக்கி என்று சொல்லுகிற பொழுது உள்ளமானது உலகியல்ல நீங்கி சிவன்பால் செல்லும் உள்ளம் உலகியலில் நீங்கி உடனே நீங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நீங்கும் கொஞ்சம் கொஞ்சமா இதுல இருந்து அது முன்னே ஃபுல்லா ஃபுல்லா இதுக்காக ஸ்பென்ட் பண்ணிருந்தது இப்போ அதுல இருந்து மனசு கேட்காது இந்த பக்கம் திரும்பி அந்த சிவ சம்பந்தமான செய்திகளை கேட்கறது அதை படிக்கிறது அதை அது சம்பந்தமானதில் பங்கு கொள்வது அதை பார்க்கணுன்னு விரும்புகிறது அது சம்மந்தமாக இருக்கிறவர்களோட வந்து பேசுகிறது இப்படி வந்து அந்த தன்மை திரும்பும் அது நல்லா தெரியும் உள்ள வந்து உலகியல்லிருந்து நீங்கி சிவத்தை நோக்கி நிச்சயமாக போகும் சிவாயண்ணம்மை மந்திரத்தை சொல்லுகிற பொழுது ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் நம என்று சொல்லுகிற பொழுது அதான் நான் திரும்ப முதல்ல சொல்லுகிற பொழுதுன்னு சொன்னேன் நம சொல்கிறோம்னா மந்திரத்தை சொல்லுகிற பொழுது மந்திரத்தை உணர்ந்து சொல்லணும் ஏதோ மெக்கனைஸ்டாக கணிக்கணும் ஒரு நூற்றி எட்டு திரவங்கிறதுக்காக கணிக்கிற மாதிரி இல்லாமல் இந்த ஒவ்வொரு தடவையும் சொல்லுகிற பொழுது அந்த சித்த சிவா நம்ம சொல்லுகிற பொழுது நமக்கு சிவன் மேலே அன்பு ஏற்பட வேண்டும் என்கிற அவாவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அந்த அவா பெருமானையே உன்னை நினைக்கிறதுக்கு இந்த மந்திரம் கொடுத்தியே நீ என்று அந்த அன்பை பெருக்கி சித்தம் ஒருக்கி அடிமையதாகி அப்ப அப்போ சிவனுக்கு அடிமையாக வேண்டும் என்கிற விருப்பத்தை பெருக்கிக் கொள்ளும் உலகிலிருந்து கொஞ்சமாக திரும்பி சிவனுக்கு ஆவல் பெருகும் இதைத்தான் சிவாய நமயன என சித்தம் ஒருக்கின்னு அந்த வரியில் எழுதுற சிவாய நம என சித்தம் ஒருக்கி ஒருக்கி அடிமையதாகி சித்தம் ஒறுக்கி அடிமை அது ஆகி அப்புறம் என்னவா அடுத்தது சிவாய சிவ சிவ அது மூணாவது வரைக்கும் வாங்க மூணாவது வரைக்கும் வருகிற போது சிவாய சிவசிவென்றே இருக்குல்ல என்று ரெண்டு தடவை இருக்கு அது ஒரு என்ற வந்து சிவாய ஓட சேர்த்துருங்க இன்னொரு என்று சிவசிவஓ ஓட சேர்த்துருக்க அது ரெண்டையும் சேர்த்து ரெண்டையும் சொல்லிட்டார் அதனால அது என்னென்ன சிவாய என்று மேல அவாய மர நிற்க இரண்டாவது வரியில் இருக்குல்ல அபாயம் அறவேன்னு அதுதான் இதில் எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டால் இது சூக்கும பஞ்சாட்சரத்தில் அதிசூக்கம பஞ்சாட்சரம் இப்ப சொல்ல ஆரம்பிக்க போகிறோம் அதிசூட்சம பஞ்சாட்சரம் அதிசிவாய அது சொல்லுகிற பொழுது அது சிவாய என்று அபாயம் அற நிற்க அப்படின்னா இப்போத்தான் என்ன ஆகும் இந்த பாச ஞானங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்து அங்கே வந்து ஆன்ம அறிவில் பாச ஞானத்தினுடைய பிடிப்பிலிருந்து விடுபடும் அதிசூட்சம் பஞ்சாட்சி பாச ஞானங்கிறது இருக்கிற வரைக்கும் நமக்கு அதிகம் தெரியுங்கிற அந்த நினப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த பாசங்கானம் பசங்க ஞானம் ஆரம்பத்தில் தேவைதான் ஆனால் அது என்ன ஆகும் அது எப்போ பார்த்தாலும் பக்கத்தில் இருக்கிறவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது அவருக்கு அது தெரியாது நமக்கு அது தெரியும் இவருக்கு இது தெரியாது நமக்கு இது தெரியும் இவருக்கு இது தெரியும் நமக்கு இது இன்னும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த ஒரு ஓட்டம் போய்கொண்டே இருக்கும் இது இந்த மாதிரியான கலக்கங்கள் எல்லாமே ஆன்ம அறிவிலிருந்து விலகும் அதுதான் அதை சொன்னார் சிவாய அந்த அபாயம் நீங்க அபாயம் அந்த இடத்துல அபாயம் என்பது பாசஞானம் அபாயம் ரெண்டு தடவை போடுறாரு ரெண்டு தடவை போடுகிற பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் அப்போ இதில் ஆன்ம அறிவு பாசஞானம் ஆன்ம அறிவிலே பாசஞானம் நீங்கியது பாசையான நீங்க பாசையான தீங்கு நிகழாமை இப்ப அது அது அதிசூக்குவ பஞ்சாட்சரத்துக்கு பிறகு காரண பஞ்சாட்சரத்தை சொல்ல ஆரம்பிக்கும் அது சிவ 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 அப்படி சிவ 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 என்கிற அந்த காரண பஞ்சாக்ஷரத்தை அது சொல்லுகிற பொழுது சிவ சிவ என்று இன்னொரு என்று போடணும்ல ரெண்டு என்று அதில் சிவ சிவ என்று சிந்தை அபாயம் கெட நிற்க பாட்டில் இருக்கிறது தான் எழுதுறேன் இப்படி கூட்டணும் அதை ரெண்டு ரெண்டு தடையும் அந்த நிற்க போட்டுக்கணும் சிந்தை அபாயம் கெடை நிற்க அப்படின்னு சொல்லுகிற பொழுது இப்பொழுது முழுமையாக பசிஞானம் நீங்கி பாசஞானமும் நீங்கி பதிஞானத்தை தலைப்படும் பிறப்பாகிய தீங்கு நீங்கும் இப்போ தான் பிறப்பாகிய தீங்கு நீங்கும் அதான் நம்ம பார்த்தோம் அது சிவதுரியத்துக்கு வந்துருச்சு அல்லது நிர்மல துரியத்துக்கு வந்துருச்சுன்னு நேத்திய தினம் பார்த்தோம் நேத்திய தினம் பார்த்த சார்ட்டு அது ஒரு அது ஒரு பார்வை இப்போ பார்க்கிறது மந்திரம் ஓதுதலும் பயனும் என்கிற பார்வை ரெண்டையும் காட்டுறாரு சுவாமி இந்த இரண்டையும் காட்டுகிற பொழுது சிவசிவ என்று ஓதுகிற பொழுது பசுபோதம் நீங்கி மேலே வந்து பாச யானை நீங்கிச்சு பசு ஞானம் நின்றுச்சு அது இப்போ சிவசிவ ஓதுன உடனே பசுபோதம் நீங்கி பதிஞானம் நிற்றல் அது பதிஞானம் தான் திருவருள் அருளில் தோய்தல் தான் துரியம் அதுதான் அருள்நிலை பசுபா பசுபோதம் நீங்கி பிறப்பாகிய தீங்கும் நீங்குதல் பிறப்பாகிய தீங்கும் நீங்குதல் நீங்குதல் அப்ப இந்த மந்திரத்தை இப்போ காரண பஞ்சாட்சரம் வரைக்கும் சொல்லியாச்சு இனிமேல் மகா காரண பஞ்சாட்சரம் அதை ஓதுகிற பொழுது மகா காரண பஞ்சாட்சரம் சி சி நானும் சாதாரணமாக எழுதிடுறேன் எந்த அருளாளராது அது அப்படி எழுதிடுறாங்களா பாருங்கள் சொல்கிறாங்களான்னு எழுதவும் மாட்டாங்க சொல்லவும் மாட்டாங்க ஏன்னா அது முழுக்க முழுக்க உள்ள அது அந்த வார்த்தை அப்படி சொன்ன உடனேயே தென்னா எண்ணம் முன் தீசேர் மெழுகொப்பாய் அப்படின்னு சொல்கிற அந்த உணர்வு இருக்குது பாருங்க அதுதான் அங்கே தென்னா எண்ணம் முன் தீசேர் மெழுகோப்பாய் அப்படின்னுங்கிற பொழுது அது வந்து தென்னா என்று சொல்லக்கூடிய அந்த தென்னாளுடைய சிவனையும் சொல்ல போகிறாளோ என்கிற அந்த இல்லை அந்த தென்னாங்கிறது குறிப்பு உருவகம் சிகாரத்துக்கு அது அதுதான் அந்த சீங்கிற வார்த்தை தீசேர் மெழுகோப்பாய் அப்படின்னு அதில் குறிப்பிடுகிறார் அது ஞான குறியீடு ஞான பொருள் அதுக்கு அது தென்னா எண்ணம்னு அப்படி அது சீன்னு சொல்ல மாட்டார் அவர் தென்னா எண்ணம் அது ஏதோ தென்னாங்கிறது தன்னனா தென்னா அப்படின்னு ஒரு ஒலி குறிப்பு அது தென்னாங்கிறது நம்ம அந்த ஒலி குறிப்பை நமக்கு பொருள் சொல்கிறதுக்காக தென்னாளுடைய சிவனையே தென்னா என்று சொல்லுவது அப்படின்னு நம்ம சொல்றோம் பொருள் சொல்கிறோம் தப்பு இல்லை அது ஆனால் அதுல சங்கேதம் குறியீடு என்னன்னு பார்த்தா தென்னாங்கிறது ஒலி குறிப்புன்னு அர்த்தம் அந்த குறிப்பு சி அது சொல்லுகிற பொழுது தென்னா என்ன முன் சிகாரத்தை சொல்வது முன் தீசேர் மெழுகு ஒப்பாய் என்று அந்த உணர்வு நிலையை கூடு குறிப்பிடுகின்றார் அதுல ஆகையினாலே மகாகாரண பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சாட்சரம் சிவானந்தத்தில் மூழ்கி இருக்கும் ஆன்மா அந்த சிகாரம் சொல்லி அந்த சிகாரமாக அது விளங்குகிற பொழுது அது சிகாரமாகவே அது விளங்கும் அப்பொழுது சிவானந்தத்தில் மூழ்கி இருக்கும் சிவானந்தத்தில் மூழ்கி இருக்கும் அப்போ உள்ளம் உலைகளில் நீங்கி சிவனுக்கு அடிமையாகும் ஆன்ம அறிவில் பாசையான தீங்கு நிகழாமை அப்புறம் பசுபோத நீங்கி பிறப்பாகிய தீங்கு நீங்குதல் சிவானந்தத்தில் மூழ்கி இருத்தல் இந்த நிலைகளை காட்டுவது தான் அவர் சொன்ன சிவாய என சித்தம் ஒடுக்கி அடிமையது ஆகி சிவாய என்று அவாயம் அற நிற்க சிவசிவ என்று சிந்தை அவாயம் கெட நிற்க பின்னர் ஆனந்த மாமி அதுதான் இதை முடிக்கணும் ஆனந்த மாமி இங்க ஆனந்த மாமேன்ற சொல்றதுக்கு முன்னாடி சிவாய சொன்னார் சிவ சொன்னார் சிவாய நமன்னு சொன்னார் சி என்ன ஆனந்த மாமின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா சொல்லபாட சொல்லப்பட அது அந்த அந்த அதுக்கு என்ன பெருமை பாருங்க சி அப்படின்னா அவ்வளோ பெருமை அதுக்கு அவ்வளோ பெருமையான அது ஒரு மந்திரம் அதனால் பெரியவங்க அதை அவ்வளவு சீக்கிரமாக அதை சொல்ல மாட்டாங்க அந்த உயர்வு பொதுவாகவே இதை யாதையுமே சொல்ல வேணாங்கிறதுக்காக அஞ்சு அதனுடைய பெருமையும் அதனுடைய உயர்வும் கருதி அந்த மந்திரங்களை நாம் எந்த சூழ்நிலையில் சொல்கிறோம் எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறது கூட இல்லாமல் அதை அதை நீங்கள் வாரி சொல்லக்கூடாது என்பதனாலே அஞ்சு எழுத்து என்று பொது பெயராக அதை சொல்லி நிற்கிறார்கள் ஆகையினாலே இதே இதுல பார்க்கிற பொழுது இந்த அஞ்சு நிலைகளும் நிற்பதற்கு காரணமே இந்த ஒரு எழுத்துதான் அது நம சிவாயங்கிறது ஒரு உயிர் இருக்குன்னா அது சிகாரத்தினால சிவாயனமனு ஒரு மந்திரம் உயிர் இருக்கு இயக்கம் இருக்குன்னா அது சிகாரத்தால சிவாயன்னு ஒரு மந்திரம் அது இயக்கம் இருக்கு உயிர் இருக்குன்னா அதுக்கு காரணம் சிகாரத்தால சிவ சிவ என்று சொல்லுகிற அந்த மந்திரத்திற்கும் இல்லையா சிவ அது சிவசிவன் ரெண்டு தடவை போட்டிருக்கோம் அடிக்கி சிவதான் தான் மந்திரம் அதுக்கு அதாவது இந்த மந்திரங்களினுடைய வலிமை இந்த மந்திரங்களுடைய வலிமை இப்போ ஒருத்தர் இந்த மந்திரத்தை சொன்னால் என்ன பலன் கிடைக்கும் அந்த மந்திரத்தை சொன்னால் என்ன பலன் கிடைக்கும் இந்த மந்திரத்தை சொன்னால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டு அந்த மந்திரத்தை இந்த மந்திரம் சொன்னால் இப்படி கிடைக்கும் அந்த மந்திரம் ஆனால் இந்த மந்திரம் சொன்னால் உன் பிறப்பு போயிடும் அப்படின்னு சொன்னால் அந்த மந்திரத்து மேலே ஆர்வம் வருமா வராதா வரல இந்த மந்திரத்தை சொல்லு உனக்கு பிறப்பு நீங்கும் உன்னுடைய வினைகள் நீங்கும் இந்த மந்திரத்தை சொல்லு உனக்கு வினைகள் நீங்கும் இந்த மந்திரத்தை சொல்லு நீ சிவத்தோட ஒன்றாவ நான் என்னங்க பண்றதுமா ஏன் அப்படின்னு கேட்டால் அஞ்செழுத்து மந்திரங்கள் எவையுமே உயிர் சார்ந்த மந்திரங்கள் உலகு சார்ந்தவை அல்ல அந்த மந்திரங்கள் எல்லாம் நம்ம சொல்கிறோம் நமச்சிவாயம் அது உலகம் சார்ந்து உலக நன்மைகள் கேட்டு அதை நமச்சிவாய்த்தோம் இல்லை நீங்கள் நமச்சிவாயத்தை சொன்னீங்கன்னா சிவாயை நம்ம கூப்பிட்டு போகிறதுல தான் அது மும்முரமாக இருக்குமே தவிர என்ன நீங்க நீங்கள் அதை செய்யும் அப்படின்னு சொல்லு அது அப்படி இப்படி காட்டிக்கிட்டு அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும் எப்படியா கொண்டு போய் சிவாயை நம்மளை சேர்த்து விட்டுறணும் அதில் தான் அது குறியாக இருக்கும் என்ன அதில் கொண்டு போய் எங்கேயாவது மாட்டி விட்டு சிவாயிட போல தள்ளி விட்டுறணும்னு அதில் தான் இருக்குமே தவிர நீங்கள் உண்மையிலேயே நிறையா விஷயம்லாம் வாங்கணுன்னா வேறு தான் சொல்லிக்கணும் அதுக்கு நிறைய மந்திரம்லாம் ஆஞ்சநேயர் மந்திரம் அந்த மந்திரம் இந்த மந்திரம்லாம் இருக்குது அதெல்லாம் எதையாவது சொல்லிட்டு ஓட்டிகிட்டு இருக்கலாம் ஆனால் இந்த மந்திரம் எப்படின்னா இது பிறப்பு நீக்குவதற்குரிய உயிருக்கு உரிய மந்திரம் உயிருக்கு உரிய மந்திரம் அப்போ இந்த உயிருக்குரிய மந்திரம் என்பது உயிரினுடைய உயர்வுக்கும் உயிரினுடைய மிக உன்னதமான உயிருக்கு துன்பம் நீங்கிறதுக்கு இவங்க வேறு எதை எதையும் சொல்லிக்கிட்டு இருந்து எப்படி துன்பம் நீங்கும் நானே நம்மளே எடுத்துக்கோம் நமக்கு துன்பம் நீங்கணுங்கிற ஒரு குறியீடு இருக்கிற பொழுது நம்ம நேராக போய் அந்த அதுக்கே போய் வைத்தியம் பண்ணிட்டு இருந்தால் என்ன வருது தலைவலிக்குதுன்னா தலைவலிக்கேவா மருந்து அது எப்படி அது சரியான வைத்தியம் இல்லை தலைவலிக்கு மருந்து கிடையாது தலைவலி எதனால வந்ததுங்கிறது அதுக்கு மருந்து கொடுத்தா தான் சரியா இருக்கும் நமக்கு இந்த உலகத்தில் பல துன்பங்கள் இருக்குன்னா எந்த துன்பமோ அந்த துன்பத்தை அட்ரஸ் பண்ணிட்டு நீங்க அதை அட்ரஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது விட்டு இன்னொன்னு வரும் நம்ம என்ன பண்ணணும் இதெல்லாம் எதனால வருது அப்படின்னு தெரிஞ்சு அங்க அடிக்கணும் அதைத்தான் செய்வம் சொல்லுது அது வந்து நம்ம ஆண்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு இல்லையா வர்றது கொஞ்சம் கஷ்டம் அந்த பக்குவம் வந்தால் தானே வரும் அதனால தான் பக்குவம் வந்தவர்கள் பக்குவம் வந்து உரிய காலம் வந்து உரிய தபத்தினாலே வந்தவர்கள் தான் அஞ்செழுத்து மந்திரத்திற்கு வருவார்கள் இல்லைனா கொஞ்சம் ஒன்பதாம் தந்திரம் வந்துக்கிட்டு எதுக்கு பூசி இருக்கணும் ஒன்பதாம் தந்திரம் வந்தாச்சு அதுக்கப்புறமும் இது வந்து இதை நாற்பத்தெட்டு நாட்கள் ஓதினால் காலை வேலை மாலை வேலை பகர் வேலைகள் முப்பத்தி ஆறு தடவை எழுதினால் இதை எப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு வேண்டிய அவசியம் கிடையாது ஒயிட் இஸ் ஒயிட்டு பிளாக் இஸ் பிளாக் இல்லையா அப்படித்தானே நம்ம சொன்ன சமாளிக்கலாம் மாட்டார் திருமூலர் நம்ம வந்து அந்த உண்மையை நம்ம வந்து இப்போ இங்கே சம்பந்தர் தமிழில் பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்லுவார் வினை போகுன்னு சொல்லுவார் ஏன்னா அதுதான் காசை இல்லையா எஃபெக்டை பத்தி தான் நீ கவலைப்படுற காசை பத்தி நீ கவலை அந்த காசு எப்படி நம்ம போக்குவது அதை எவ்வாறு நீக்கிக் கொள்வது அதுக்கு இதை விட சிறந்த மருந்து கிடையாது அப்ப இந்த மந்திரம் சொல்லுகிறவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அந்த அமைதி இருக்கு பாருங்க இந்த மன அமைதி என்ன அந்த மந்திரம் சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய திடம் நம்பிக்கை துணிவு யாருக்கு இருக்க முடியும் நிச்சயமா யாருக்கு இருக்க முடியாது அகையினால தான் இது முன்னையே பிறவி தந்த பேச்சினாலே நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம்மவுக்கே இப்படி சொன்னாருக்கிறேன் நானேயோ தவம் ஏன்னா சிவாய நம்ம ஒருத்தர் பிடிச்சி அதை உண்மையாக உணர்ந்து அதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அவங்க சிவையை போகிறதோ சிவ போகிறதோ சி போகிறதோட்டும் அதை கூட்டி போடுவார் சார் சிவாய நவங்கிறது அவ்வளோ அதனால தான் சொன்னார் சிவா நானேயோ தவம் செய்தேன் அப்போ தவம் செஞ்சாத்தான் சிவாய நம்ம வரும் அது சிவாய நமங்கிறது ஒரு சம்பிரதாயமாக பெற்றுக்கொள்வது அல்ல உணர்வு பூர்வமாக பெற்றுக்கொள்வது சிவாய என்று நம்ம என்று சொல்லக்கூடியதை உணர்வு பூர்வமாக பெற்றுக்கொள்ளுகிற பொழுது இப்ப அதை பார்த்தோம் பாருங்க அந்த சிவாய நம்ம சொல்லுகிற பொழுது உள்ளமானது தானா உலகியல்ல உலகியலை விட்டு நீங்க சிவத்து மேல நீங்க பதிய ஆரம்பிச்ச உடனே உலகியல் முழுக்க வில் பி டேக்கன் கேர் ஆஃப் பை லார்ட் சிவா நம்ம என்ன நினைக்கிறோம் இதை விட்டுட்டு வந்தா இதை யார் கவனிப்பான்னு அது அதெல்லாம் பிரச்சனை இல்லை சாமி இதெல்லாம் நீ கவனிச்சுக்கிட்டா நான் உன்ட்ட வரேன் அப்படின்னு நீ அதையே கவனிச்சுட்டு என்ன அது நீ முடிஞ்சப்பறம் வா இப்போ ஒன்றும் அவசரம் இல்லைன்ற இந்த ப்ரீ கண்டிஷனில் இந்த மாதிரி சமாச்சாரம்லாம் அன்கண்டிஷனல் சரண்டர் தான் நீ கவனிச்சா கவனி கவனிக்காட்டி விடு என்னாலும் பார்த்து முடிஞ்சிட்டேன் இப்போ நான் உன்ட்ட வந்து சேர்ந்துட போகிறேன் நீங்கள் அதுக்கப்புறம் நீ என்ன செய்யோ அது ஓம்பாடு என்று வருகிறவர்கள் தான் அவர் வரவேற்பாரே தவிர இதெல்லாம் சரி பண்ணு சாமி நான் அப்புறம் வரேன் இதெல்லாம் முடிச்சு கொடு சாமி ரெண்டு பேர் நிறைய பேர் அப்படிதான் சொல்கிறாங்க எனக்கு நல்ல விஷயமா நடக்குதே போய் கேட்கக்கூடாதுன்னா எனக்கு ஆயிரம் பிரச்சனை உங்கள் சாமி அதெல்லாம் தீர்த்து வைக்கிட்டோம் நான் வரேன் உங்கள் சபைக்குமா நீ வரவே வேண்டாம் என்ன இவன் அப்படியே சொல்கிறான் எனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குங்க அதெல்லாம் சாமி தீர்த்து வச்சுட்டாருன்னா உங்கள் சபைக்கு கூப்பிடுங்க நான் வரேன் உங்கள் சாமி தீ கட்டுனார் அப்படின்னா நான் என்ன சொல்கிறது இதைத்தான் சொல்ல முடியும் அப்போ இது இந்த தெளிவு நமக்கு வரணும் இது தவத்தினால் வருகிற மந்திரம் நாம் தவம் செய்திருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அதனால் நான் சொன்னதுனால ஒருத்தர் சொல்லிட மாட்டார் நீங்கள் இதை சொல்லுங்கன்னு சொன்னதுனால சொல்லிடுவாரா அவரு இல்லை நீங்கள் போய் இதை கேட்டு பெறுங்கள் என்று சொல்லுவதனால பெற்று விடுவாரா இல்லை தவத்தினால் வருவது அடுத்த பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு இந்த மகாகாரண பஞ்சாட்சரத்தில் அதை நாளைய தினம் நம்ம மாலை சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் இதனை நிறைவு செய்து நிறைவு செய்யும் முகமாக ஐந்து எழுத்தை ஐந்து முறை ஓதுவேன் அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று நம்ம நிகழ்ச்சியில் எது இருக்கோ இல்லையோ அந்த அஞ்சு எழுத்தை எல்லோரும் ஓதிரோம்ல நமசிவாய மந்திரத்தை அஞ்சு எழுத்து மந்திரத்தை நம்ம ஓதுறோம் அதை வந்து இந்த நமசிவாயும் சிவயணமும் ஓம் சேர்த்து சொன்னாலும் சொல்லலாம் விட்டுன்னு சொல்லலாம் நான் பல ஆனால் சிவைய சிவ சி எதுவுமே ஓம் சேர்க்கக்கூடாது கட்டாயமா இதில் சேர்த்தாலும் சேர்க்கலாம் சேர்க்காம இல்லைன்ற ஒரு கண்டிஷன் உண்டு ஆனால் அந்த மூணு மந்திரம் அதிசூட்சமத்திலிருந்து ஓம் சேர்க்கவே கூடாது அதனால் இப்போ நம்ம ஓம் சேர்த்துன்னு சொல்லலாம் இப்போ ஐந்து தடவை சொல்கிறேன் நீங்கள் உடன் சொல்ல வேண்டும் என்று உங்கள் திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன் ஓம் நம சிவாய ஓம் சிவாய ஓம் நம ஓம் நம ஓம் திரு சிற்றம்பலம் ஐந்து எழுத்து மாதிரி வலிமையான மந்திரம் அஞ்சு கண்டத்திலயும் கிடையாது ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கும் மாதிரத்தினும் மற்றை மந்திர விதி வருமே நமக்கு எத்தனையோ திங்குகள் மற்ற மந்திரங்கள்னால தான் வரும் வேறு வேறு நிலைகளில் வரும் ஆனால் ஆதி மந்திரமாக இருக்கக்கூடிய அந்த அஞ்சு எழுத்திற்க எல்லாவற்றிலேருந்து நம்மை பாதுகாக்கும் அது ஒன்றும் சந்தேகத்துக்கே இடம் இல்லை என்று சொல்லி இந்த அளவில் இதனை நிறைவு செய்து வருகின்ற இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கமல விநாயகர் சச்சங்கம் ஐசிஎஃப்ல ஞானத்திரளும் கமல விநாயகர் சத் சங்கமும் இணைந்து சிறப்பாக காரைக்கால் அம்மையாருடைய குறுபூசியை நிகழ்த்த இருக்கிறதோ நம்முடைய கமல சத்சங்கமும் சத் சங்கமும் ஞானத்திரள் இதழும் இணைந்து அதில் நம்முடைய போற்றுதற்குரிய தர்மயா சேர்ந்த ஏகாதி ஓதுவார் அவர்கள் வருகிறார்கள் அவர்கள் அற்புதமாக நமக்கு திருமுறை இசையை வழங்குகிறார்கள் அந்த நிகழ்வில் அடியனுடைய சிறப்பு சொற்பொழிவு உண்டு முடிந்த அன்பர்கள் நேரிலேயே வரலாம் என்று சொல்லி அதை நேரலை ஒளிபரப்பிலே தருவதற்கும் நாங்கள் முயற்சி செய்கிறோம் என்று சொல்லி இந்த அளவில் இதனை நிறைவு செய்து மீண்டும் சந்திப்போம் என்று கூறிப்படை வருகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் தென் நாடுடைய போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா திருச்சிற்றம்பலம்